కుటీస్, వెల్కమ్ టు జీవన్ టెలివిబియస్ 2023. అక్క, ఇప్పుడు టైం ఎన్నా? 10 o'clock ஆகுது மிஸ்பா 10 o'clock ஆயிருச்சா ஆமா என்னோட வாசல் 9 o'clock அமைச்சது ஐயோ அது தப்பா ஓடுதுன்னு நினைக்கிறேன் ஐயோ அதை நம்பி இன்னைக்கு காலையில லேட்டா இருந்துச்சு அம்மாட திட்டு வாங்கி பிரஷ் பண்றது லேட்டா பண்ணி எவ்வளவு லேட்டா வந்து நின்று இருக்கேன் தெரியுமா இந்த வாட்சல் எவ்வளவு பிரச்சனை பத்தியா அது தப்பா காட்டுறதுனால இதே மாதிரிதான் நம்ம கூட சில டைம் நம்மளோட வாயில இருந்து சில பொய்களை சொல்லிடுறோம்ல அதனால நிறைய பிரச்சனைகள் வருது அதனால இன்னைக்கு என்ன டாபிக் தெரியுமா என்ன டாபிக் இன்னைக்கு நாம உண்மையை பத்தி பார்க்க போறோம் பொய் சொல்றதுனால என்னென்ன நடக்குது ஏன் பொய் சொல்லக்கூடாது உண்மையா ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதனால எல்லாருமே ஆர்வமா இருக்கீங்களா அதை வச்சு என்னென்ன கத்துக்க போறோம்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கீங்கல்ல ஸோ எல்லா செக்ஷன்ஸ்லயும் ரொம்ப கவனமா கவனிக்கணும் ஓகேயா அக்கா நம்ம 3 நாளா நிறைய சாங் கத்துக்கிட்டோம் அது எல்லா சாங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு நம்ம என்ன சாங் கத்துக்க போறோம் இன்னைக்கு புதுசா நம்மளுக்காக சாங்ஸ் இருக்கு ஆக்ஷன்ஸ் இருக்கு அது எல்லாத்தையுமே நம்ம கத்துக்க போறோம் எல்லாருமே ரெடியா இருக்கீங்க தானே எல்லாருமே இதே கியூரியாசிட்டியோட அப்படி என்ன சாங் சொல்லி தர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருங்க நம்ம இப்போ சாங் செக்ஷனுக்குள்ள போக போறோம் ஓகே லெட்ஸ் மூவ் ஆன் டு சிங்கிங் செக்ஷன் ஓகே குட்டீஸ் நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ப்ரேயரோட ஆரம்பிப்போம் இல்லையா ஸோ ப்ரேயர் சாங் பாடணும் நீங்க எல்லாருமே அந்த சாங்கை கண்டிப்பா மனப்பாடமா படிச்சு வச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால எல்லாருமே அப்படியே முழங்கால் படிட்டு கைகளை கூப்பி கண்களை மூடி இந்த பாட்டை நம்ம பாட போறோம் எல்லாருமே சேர்ந்து ப்ரேயர் சாங் பாடலாமா நீங்க எனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கேன்னு சொன்னீங்க நானா ஆமா நீங்க என்ன மறந்துட்டீங்க ஆமா என்னது நீங்க நேத்து அந்த சாங் பாடி அதுல உள்ள ஹெட்டிங் தான் இன்னைக்குள்ள ஹெட்டிங் சொன்னீங்கல்ல ஆமா நீங்க என்ன சொல்லிட்டீங்க ஆமா தெரியாம நானே சொல்லிட்டேனே சரி நம்ம இன்னைக்கு டாபிக் வந்து உண்மைன்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படிதானே ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் நேர்த்தே நம்ம கற்றுக்கிட்டோம் பொய் சொல்ல முதலே இயேசுக்கார் இருப்புன்னு சொல்லிட்டு அதனால அந்த சாங்கை நம்ம திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணி பாடிட்டு வந்துடலாமா ஓகே சரி வாங்க போய் அந்த பாட்டை கேட்டுட்டு வரலாம் சொல்லும் உதடு இயேசுவுக்கு அருவருப்பு ஆனால் உண்மை பேசும் நாவோ இயேசுவுக்கு ரொம்ப பிடிக்கும் பொய் சொல்லும் உதடு இயேசுவுக்கு அருவருப்பு ஆனால் உண்மை பேசும் நாவோ இயேசுவுக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மை பேசினால் உனக்கு உயர்வு உண்டு தம்பி பொய்யை பேசினால் உனக்கு தாழ்வு உண்டு உண்டு தம்பி பொய்யை பேசினால்
அக்கா இப்போ நம்ம ஆக்சன் போட்றலாமே ஆமா கரெக்ட் தான் ஆக்சன் போட்றலாமே வாங்க சேர்ந்து போறலாம் போய் சொல்லும் புதடு இயேசுவுக்கு அருவருப்பு ஆனால் உண்மை பேசும் நாவோ இயேசுவுக்கு ரொம்ப பிடிக்கும் போய் சொல்லும் புதடு இயேசுவுக்கு அருவருப்பு ஆனால் உண்மை பேசும் நாவோ இயேசுவுக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மை பேசினால் உனக்கு உயர்வு உண்டு தம்பி பொய்யை பேசினால் உனக்கு தாழ்வு உண்டு தங்கை உண்மை பேசினால் உனக்கு உயர்வு உண்டு தம்பி பொய்யை பேசினால் உனக்கு தாழ்வு உண்டு தங்கை பொய் சொல்லும் உதடு இயேசுவுக்கு அருவருப்பு ஆனால் உண்மை பேசும் நாவோ இயேசுவுக்கு ரொம்ப பிடிக்கும் மிஸ்பா நம்ம கூட நம்ம குட்டீஸ் மாதிரி அப்படி குட்டியோண்டு இருக்கும்போது இவ்வளோ வசனம் படிச்சிருப்போமான்னு தெரியாது ஆனால் பாரு நம்ம குட்டீஸ் வந்து மூணு நாளாக அவ்வளோ வசனத்தையும் படிச்சிருக்காங்க இன்னைக்கும் வசனம் கற்றுக்கணும்னு அவ்வளோ ஆர்வமாக உட்காந்துருக்காங்க நம்ம இதுலேயும் பார்த்தியா அந்த குட்டி தம்பி வந்து எவ்வளோ அழகாக வசனம் சொன்னா நீ கவனிச்சியா ஆமாக்கா அதே மாதிரியும் நம்ம குட்டீஸ் அழகாக மெமரி வர்ஸ் கற்றுட்டு இருப்பாங்க கரெக்டாக சொன்னேன் எல்லாருமே நீங்கள் எல்லா வசனத்தையுமே ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இன்னைக்கும் என்னது சொல்லித்தராங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக கவனிங்க நல்லா படிங்க ஓகேவா லெட்ஸ் மூவ் ஆன் டு மெமரி வர்ஸ் ஹாய் குட்டீஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாலாவது நாளுக்குள்ள மெமரி வர்ஸ் பார்க்கலாமா இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுமா உண்மை ஓகே இந்த தலைப்பின் கீழே உள்ள வசனத்தை இப்போ பார்க்கலாம் ஓகே கிளாட்வின் இப்போ வசனம் கற்றுக்க ரெடியா சரி நான்கு உண்மை உண்மை நல்லது நல்லது உத்தமமும் உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே உண்மையுள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய் உண்மையாயிருந்தாய் அநேகத்தின் மேல் அநேகத்தின் மேல் உன்னை உன்னை அதிகாரியாக வைப்பேன் அதிகாரியாக வைப்பேன் மத்தேயோ மத்தேயோ 25 அதிகாரம் 23 வசனம் 23 வசனம் ஓகே குட்டீஸ் இப்போ 4-4 வசனம் எல்லாருக்கும் புரிஞ்சதா இப்போ எங்க கூட சேர்ந்து நீங்களும் சொல்ல போறீங்க ரெடியா ரெடி 4-4 உண்மை நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் மத்தேயோ 25-23 ஓகே இப்போ கிளாட்வின் மட்டும் இந்த வசனத்தை சொல்ல போறான் நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன் மத்தேயோ 25-23 ஓகே குட்டீஸ் இப்போ 4வது நாள் வசனத்தை கத்துக்கிட்டோம் இந்த வசனத்தில் உள்ளது மாதிரி நீங்களும் உண்மையாக இருக்கணும் இந்த வசனத்தை உங்கள் லைஃப் ஃபுல்லாக நீங்களும் ஃபாலோ பண்ணணும் 3 ஸ்டோரிஸ் கேட்டிருக்கேன் Day 1, Day 2, Day 3 மூணு ஹெட்டிங் இப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நம்ம இப்போ என்ன செக்ஷனுக்குள்ளக்கா போக போகிறோம் இவ்வளோ ஆர்வமாக கேட்டுட்ட பார்த்தியா இப்போ நம்ம பைபிள் ஸ்டோரி செக்ஷனுக்குள்ளே தான் போக போகிறோம் லெட்ஸ் மூவ் ஆன் டு பைபிள் ஸ்டோரி ப்ரைஸ் தி லார்ட் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம எல்லாருமே இந்த ஸ்டோரி செக்ஷனில் 3 ஸ்டோரிஸ் பார்த்துருக்கோம் இல்லையா ஒவ்வொரு ஹெட்டிங்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தலைப்பின் கீழே நம்ம வந்து ஒவ்வொருத்தரையாக பற்றி பார்த்துருக்கோம் முதல்ல லோத்துவை பற்றி பார்த்தோம் ரெண்டாவது வந்து நல்ல நண்பன் சொல்லிவிட்டு அது ஏசப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் மூணாவது சூப்பர் பவருங்கிறது ஏசப்பாவுடைய நாமம் தான் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இப்போது 4வது நாள் இதில் என்ன தலைப்புன்னு சொல்லிட்டு கவனிச்சிங்களா நம்ம வந்து மெமரி வாய்ஸ் படிக்கும்போதே நம்ம கவனிச்சிருப்போம் இல்லையா என்ன தலைப்பு நம்மளுக்கு நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து இன்றைக்குரிய தலைப்பு வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் அப்போ உண்மையாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம வந்து எப்போவுமே பொய் சொல்லக்கூடாது நீங்கள் கூட பாட்டெலாம் பாடினீங்க அப்படி தானே பொய் சொல்லும் உதடு வந்து இயேசப்பாவுக்கு அருவருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் நம்ம நிறைய நேரத்தில் நிறைய பொய் சொல்லியிருப்போம்ல அதே மாதிரி நம்ம பைபிள்லையும் ஒரு 2 பேர் வந்து பொய் சொன்னதுனால அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைச்சிது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரியா அனனியா சப்பிரால் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க 2 பேரும் வந்து இயேசப்பா
அப்பாவுக்கு காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காணிக்கை கொடுக்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு லேண்ட் இருக்குது, ஒரு நிலம் இருக்குது, அதை என்ன செஞ்சிடறாங்கன்னா வித்துடுறாங்க. வித்துட்டு காசு வர்றதை அப்படியே ஏசப்பாவுக்கு கொடுக்கணும், அதாவது காணிக்கையாக கொடுக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க நம்ம கொஞ்சம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம், நம்ம வீட்டுக்கு செலவுக்கு எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அம்மா அப்பா வந்து நம்ம அண்ணனுக்கும் சேர்த்து ஏதாவது காசு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அண்ணங்குள்ளதையும் நம்மளே ஆட்டையை போட்டுடலாம்னு சொல்லிட்டு பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி இங்கே வந்து காணிக்கையை வந்து அவங்க ஏசப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக இவங்க ஆட்டையை போட்டு என்ன செஞ்சிடறாங்கன்னா வச்சிடறாங்க. வச்சிருந்தது யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும், நீனும் சொல்லக்கூடாது நானும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு சரின்னு சொல்லிவிட்டு காணிக்கை கொடுக்கறதுக்கு யார்கிட்ட போகணும்னா பேதுருக்கிட்ட போகணும். சரியா, பேதுரு யாருன்னு அவங்களுக்கு தெரியும் தானே, ஏசப்பாவுடைய சீஷன் அப்படி தானே. அவங்கக்கிட்ட போய் காணிக்கை கொடுக்கணும்னு போகிறாங்க. கொடுக்கும்போது முதல்ல வந்து அனனியாக போகிறாரு, காணிக்கை கொடுக்குறாரு. அப்போ பேதுரு கேட்குறாரு, நீ இவ்வளோத்துக்கு தான் நிலத்தை வித்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவர் உடனே சொல்கிறாரு, கொஞ்சம் கூட யோசிக்காமல், ஆமாம் நான் இவ்வளோத்துக்கு தான் வித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. திரும்பியும் கேட்குறாரு, அப்பமும் அதே மாதிரி, ஆமாம் நான் இவ்வளோத்துக்கு தான் வித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே இவர் சொல்லிடுறாங்க, நீ வந்து பொய் சொல்லிட்டல, அதனால நீ இனிமேல் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு சொல்கிறாரு. உடனே அவர் இறந்து போயிடுறாரு. உடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவர் எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணிடுறாங்க. இது எதுவுமே தெரியாமல் பின்னாடியே சப்பிரால் வராங்க. சப்பிரால் வந்தோடனே அவங்கக்கிட்டையும் இதே மாதிரி கேட்குறாங்க, நீ இவ்வளோத்துக்கு தான் வந்து நடத்த வித்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இவங்க சொல்லிடுறாங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திரும்பவும் கேட்குறாங்க, திரும்பவும் ஆமான்னு சொல்கிறாங்க. நீனும் பொய் சொன்னல, இப்போ தான் வந்து அவன் பொய் சொன்னதுனால அவனுக்கு தண்டனை கிடச்சிது, நீயும் பொய் சொல்லிட்டல, நீனும் செத்து போயிடுவ அப்படின்னு சொன்னோடனே அதே மாதிரியே அவங்களும் இறந்து போயிடுறாங்க. ரெண்டு பேருமே இப்படி இறந்து போனதை பார்க்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்தீங்களா, அவங்க வந்து சொன்னது ஒரு சின்ன பொய் தான், ஆனால் அதனால என்னவாச்சு, அவங்களுடைய உயிரே அவங்கள விட்டு போயிடுச்சு. இதே மாதிரி நம்ம நிறைய நேரத்தில் நம்ம அம்மா கூட நம்மகிட்ட கேட்பாங்க தானே, உண்மையை சொல்லு, உண்மையிலேயே நீ சாப்பிட்டியா சாப்பிட்லையா, உண்மையை சொல்லு, நீ உண்மையிலேயே ஹோம் பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர்ஸ் கேட்பாங்க, நம்மளுடைய அம்மா அப்பா கேட்பாங்க. ஆனால் அவங்க அடிச்சிருவாங்களோ, ஏதாவது திட்டிடுவாங்களோன்னு சொல்லிட்டே நம்ம பொய் சொல்லிடுவோம்ல. ஆனால் அப்படி கூட சொல்லக்கூடாது. அந்த நேரத்துலையும் நீங்கள் எப்படி உண்மையாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் உண்மையாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்குரிய பலனை ஏசப்பா அவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த தங்க நகரத்தை நோக்கி உள்ள பயணத்தில் நம்மளுக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு குணம் என்ன அப்படின்னா உண்மை. அதான் நீங்கள் மெமரி வர்ஸில் படிச்சிங்கல்ல, கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தால் அநேகத்தில் ஆண்டவர் உன்னை அதிகாரியாக வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போவே ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் உங்கள் அண்ணங்கிட்ட, இல்லை உன்னுடைய அம்மா அப்பா கிட்ட, ஒவ்வொரு பெரியவங்க கிட்ட, நம்மளுடைய டீச்சர்ஸ் கிட்ட, இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையா நீங்கள் உண்மையாகவே இருந்தீங்க அப்படின்னா உங்களை பார்த்து இன்னும் கொஞ்சம் பேர் உண்மையாக இருப்பாங்கல்ல, அது மூலமாக ஏசப்பா உங்களை ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க. அதனால இன்னையிலேருந்து உண்மையாக இருக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த உண்மையோடையே நம்ம தங்க நகரத்தை போய் சேரலாம். ஓகேயா அக்கா, கிராஃப்ட் செஞ்சு செஞ்சு நானே ஒரு கலைஞனா ஃபீல் பண்றேன்க்கா. அப்படியே மிஸ்பா? ஆமா, ஏன்னா நான் செஞ்ச கிராஃப்டை நானே போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா? எதுக்கு? ஏன்னா நம்ம ஜீவன் டிவில லாஸ்ட் நாள் நாங்க பண்ண எல்லா கிராஃப்டையும் போட சொல்லியிருக்காங்க. ஆமால, நம்மளுடைய குட்டீஸும் கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க, அவங்களும் நம்மளுக்கு அனுப்புவாங்க. சரி, நீயே இவ்வளோ ஆர்வமாக இருக்கல்ல, அவங்களும் ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ நான் அவங்கள தடை பண்ண விரும்பலை. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு கிராஃப்ட் செக்ஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு குடை பார்க்க போகிறோம். சரியா, அந்த குடைக்கு நம்மளுக்கு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பாத்திரம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு மூடி எடுத்துக்கோங்க. சரியா, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கலர் பேப்பர் நம்ம எடுத்துக்கலாம், என்ன கலர்னாலும் சரி. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கம் தேவைப்படும். அதுக்கப்புறம் இது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஈக்கு வரியல் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரே ஒரு குச்சி மட்டும் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பென்சில் வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இந்த மூடி இருக்கா, இந்த மூடியை நான் இப்படி கவுத்தி போட்டுக்கிறேன். இந்த கலர் பேப்பரில் நான் பென்சில் வச்சு இந்த மூடியில் வரைகிறேன். இதே மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இதில் தெரியுதா இந்த ரவுண்டு, இந்த ஷேப்க்கு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் செய்யும் போதே நீங்கள் என் கூட சேர்ந்து நீங்கள்லாம் செஞ்சீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேவா, இதை தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வேஸ்ட் இருக்கும்ல, இதை நம்ம தூர போட்டுறாம இதில் ஒரு பாதி பார்ட் மட்டும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். பாதி நான் வெட்டிக்கிறேன்.
இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்க்கு நான் வெட்டி எடுத்துருக்கேன் ஓகேவா. இதையும் நம்ம தனியாக வச்சுக்கலாம். இந்த வேஸ்ட் இனி நமக்கு தேவை கிடையாது. இப்போது இந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம வெட்டியிருக்கோம் இல்லையா, இதை ஃபஸ்ட்டு இப்படி மடிக்கணும் ஓகேவா. இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு மடிச்சுக்கணும். செமி சர்க்கிளாக நமக்கு கிடச்சிரும். இப்படி மடித்ததுக்கப்புறம் அகெயின் திருப்படி இந்த மாதிரி மடிக்கணும். ஓகேவா, இப்படி மடிச்சிடணும். இப்படி மடித்ததுக்கப்புறம் இதையும் நம்ம திருப்படி இப்படி மடிக்க போகிறோம், கோன் ஷேப்பில். இப்போ இது குட்டி கோன் மாதிரி நமக்கு இப்படி வந்துடும். இந்த கார்னர்ஸ் எல்லாமே இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டுக்கணும். நம்மளுக்கு ஒரு கோன் ஷேப்பில் வந்துருச்சா, இப்போ என்ன செய்ய போகிறோன்னா பென்சில் எடுத்து இது மேலே இது மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன் ஒரு கோடு. இது மாதிரி நான் ஒரு கோடை ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துட்டேன். இது நமக்கு தேவை கிடையாது, இது வேஸ்ட்டில் போட்டுக்கலாம். இந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நம்ம மடிச்சிருப்போம்ல, அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடணும். எடுத்தாச்சா? இப்போ நமக்கு இந்த கோடுலாம் தெரியுதா? இந்த கோடு படி நான் என்ன செய்ய போகிறேன், அகெயின் திருப்படி மடித்து இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி அடுத்த சைடு மடித்து இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு பக்கமும். எல்லா சைடும் இப்படி நான் ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கணும். இப்படி எடுத்ததுக்கப்புறம் இந்த கோட்ஸ் எல்லாம் கோடு எல்லாமே நமக்கு நல்லா தெரியுதா? இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இதில் ஒன்று நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஏதாவது ஒரு இடத்துல. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கோனை மட்டும் இதுலேருந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாதியாக எடுத்தாச்சு. இது நமக்கு இனி தேவையில்லை. இப்போது இதை இப்படி மடிச்சிடணும் ஓகேவா. இதை இப்படி மடிச்சிடணும். இப்போ நான் அதில் கம் போட்டு ஒட்ட போகிறேன். சாதா கம்முக்கே இது நல்லா நிற்குங்கிறனால கம் போட்டு நான் ஒட்டிக்கிறேன். கம் போட்டு ஒட்டியாச்சு. இப்போது நம்ம கொடை தானே செய்ய போகிறோம், அதில் மேலே உள்ள பாட்டு அழகாக வந்துடுச்சா? இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, கொடைக்கு உள்ள இந்த குச்சி இருக்கா, இந்த குச்சை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்படி அதுக்கு என்ன செய்யணும்னா, இதை இப்படி வச்சுக்கோங்க. இதை உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சரியா. எனக்கு இவ்வளோ சைஸ் போதுங்கிறனால நான் இவ்வளோண்டு எடுத்திருக்கேன். இப்போது இதுக்கு ஏற்ற மாதிரி நான் இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். தடிமனாக வேணா கொஞ்சம் ஒல்லியாகவே இருக்கட்டும். இப்போ இந்த ரெண்டு இருக்கா, இதை நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இதில் வச்சு இப்படி சுருட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு கம் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் சுருட்டணும். இதே மாதிரி சுருட்டிகிட்டே வரணும். இதே மாதிரி நம்ம இந்த சைடும் பண்ணணும். கம் போட்டுட்டு இப்படி சுற்றிட்டே வரணும் வரிசைக்கும் கம் போடணும்னு இல்லை, உடையில உடையில கம் போட்டாலே அது நல்லா நிற்கும். ஸோ கம் போட்டுட்டு
சொத்தானா லாஸ்ட் அகைன் கம் போட்டுட்டு ஒட்டி முடிச்சிடலாம் ஒட்டிட்டேன் இப்போ இப்படி நமக்கு இப்படி இருக்குமா இதை நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த இடத்துல இப்படி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம் ஸோ ஒரு ட்ராப் லைட்டாக கம் போட்டுட்டு எப்படி இதில் பேஸ்ட் பண்ணிடலாம் இதே நீங்கள் க்ளூ கன் அதெல்லாம் போட்டிங்கன்னா இது வந்து சீக்கிரமாக நின்றுக்கும் நம்ம நார்மல் கன் தானே யூஸ் பண்ணியிருக்கோம் கம் அதனால் அந்தளவுக்கு இன்னும் கொஞ்சம் காய வச்சோன்னா நல்லாவே நிற்கும் இப்போது மேலே லைட்டாக கம் போட்டுட்டு ஏதாவது வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டு பேப்பர்ஸ் இருந்ததுன்னா அதை அப்படியே சுருட்டி வச்சுக்கலாம் இல்லைனா நூல் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அதை கூட சுருட்டி இப்படி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம சுருட்டி இப்படி வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு அழகான ஒரு கொடை ஒன்று கிடச்சிரும் இந்த விபிஎஸ் ஆரம்பித்ததுலேருந்து மிஷினரி ஸ்டோரிஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் கேட்கும்போது அது எப்படியாவது திரும்ப திரும்ப கேட்கணுதான் தோணுதே தவிர இல்லை போதும் அப்படின்னு தோணவே இல்லை ஏன்னா அவங்களும் அதே மாதிரியே வாழ்ந்திருக்காங்க அதை கேட்கும்போது நம்மளும் அதே மாதிரி வாழணும்னு தோணுதுல்ல ஸோ அந்த இன்னைக்கும் என்னது சொல்ல போகிறாங்க யார் உண்மையாக இருந்திருப்பா யாரும் போய் சொல்லியிருக்காங்களா யார் உண்மையாக வாழ்ந்திருக்காங்களா யாரை பற்றி சொல்ல போகிறாங்கன்னு கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்களா நம்ம மிஸ்மா கிட்ட என்ன ஸ்டோரி சொல்ல போகிறாங்கன்னு கேட்கலாமா மிஸ்மா நீ ரெடியாக இருக்கியா ரெடி ஓகே லெட்ஸ் மூவ் ஆன் டு மிஷினரி ஸ்டோரி ஹாய் குட்டீஸ் நம்ம இன்னைக்கு ஃபோர்த் டேக்குள்ள வந்திருக்கோம் அப்படி தானே ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் டே சொன்ன மிஷினரி ஸ்டோரிஸ்லாம் ஞாபகம் இருக்குதா இன்னைக்கு நம்ம ஃபோர்த் டேக்குள்ள மிஷினரி நேம் பார்க்கலாம் ஃபோர்த் டேயோட மிஷினரி நேம் என்ன அப்படின்னா மோசஸ் முத்துமாலை அவங்க வந்து கல்விலை அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்திருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கல்விலை அவங்க வந்து ஒரு மூலிகை மருத்துவர் நம்ம இப்போ வந்து காய்ச்சல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து துளசி அப்புறம் நீம் அந்த லீவ்ஸ்லாம் நமக்கு யூஸ் பண்ணி நமக்கு மூலிகை தயாரித்து தராங்கல்ல அதே மாதிரி அவங்க ஒரு மூலிகை மருத்துவர் சரியா அப்போ வந்து அவங்க வந்து அந்த மூலிகை கண்டுபிடிக்கிறதுக்காக சில காடுகளுக்குலாம் போவாங்க அப்படி ஒரு காடுகளுக்கு போகும்போது அவங்க வந்து வலியர் இன்ன மக்கள் ஒருத்தங்க சந்திக்கிறாங்க அப்போ வந்து அந்த மக்கள் வந்து இந்த ஆதாம் மேவாளர் இருந்தாங்கல்ல அவங்களுக்கு எப்படி இருக்குன்றது வந்து இலையினால அவங்க வந்து கோர்த்து அதை போட்டிருப்பாங்க அதை மாதிரிதான் அந்த வலியர் இன மக்களும் ரொம்ப பின்தங்கின நிலைமையில சாக்கையோ இல்லை அந்த இலையவோ அப்படி கட்டிட்டு இருப்பாங்க அப்போ வந்து அதை பார்த்துட்டு வந்து இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் அப்புறம் மெஞ்சனபுரத்துல போதகரா இருந்த ஜான்தாமஸ் ஐயா அப்படிங்கிறவர்கிட்ட வந்து இவர் வந்து சொல்லுவாரு இப்படி அங்க வந்து மிஷினரிஸே இல்ல அங்க வந்து ரொம்ப அந்த மக்கள் வந்து பின்தங்கின நிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஜான்தாமஸ் ஐயா வந்து இந்திய மிஷினரி சங்கம் அப்படிங்கிற ஒரு ஸ்தாபனம் இருக்கு அதுல நீங்க போங்க அங்கிருந்து உங்களை வந்து அங்க வந்து அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஐஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவங்களுக்கு காமிப்பாங்க ஐஎம்எஸ்ல இருந்து அவர் வந்து ஒரு நாலாவது மிஷினரி 1906 வந்து அந்த மோசஸ் முத்துமலை ஐயா வந்து அந்த பலியர் இன மக்கள் மத்தியில ஊழியம் செய்ய போவாங்க அந்த மோசஸ் முத்துமலை ஐயா வந்து செப்பல் கூட போட மாட்டாங்களா ஏன்னா அந்த நான் அந்த காசுனால நான் அந்த மக்களுக்கு எவ்வளவோ சுவிசேஷம் அறிவிக்கலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து அந்த ஊருக்குள்ள காலெடுத்து வைக்காங்க அந்த மக்கள்கிட்ட போய் நல்லா கல்வியை சொல்லி கொடுப்பாங்க அந்த மக்கள் எப்படின்னா இந்த பாறையெல்லாம் குடைஞ்சு அந்த இதுல இருப்பாங்க குடியிருப்பாங்கல்ல அந்த மாதிரி இன மக்கள் தான் அப்புறம் இந்த லவங்கம் பட்டை அந்த மாதிரி சேகரிச்சு வாழ்ற மக்கள் தான் அந்த மக்கள் ரொம்ப பின்தங்கிய நிலைமையில இருப்பாங்க அந்த மக்களை யாரும் ஆட்சி செய்வா அப்படின்னா ஜமீன்தார்கள் வந்து அந்த மக்களை ஆட்சி செய்யறாங்க அப்போ வந்து இந்த நம்ம மோசஸ் முத்துமலை ஐயாவுக்கும் ஒரு ஹெட் இருப்பாங்கல்ல இந்த மிஷினரி ஊழித்து செய்யறதுக்கு அங்க வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற ஊர்ல வந்து ஒரு போதகர் உண்டு அவங்க கீழே தான் இந்த மோசஸ் முத்துமலை ஐயா இருப்பாங்க அப்போ வந்து இவங்க வந்து ஊழியம் செஞ்சுட்டு இருப்பாங்க கல்வி சொல்லி கொடுப்பாங்க ஒழுக்கத்தை கத்து கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த மக்கள் கொஞ்சம் அவங்க கிட்ட நல்லா சேர்ந்துக்கிட்டாங்க அப்போ வந்து அந்த ரெவரன் வீட்டுக்கு அவருக்கு வந்து வார வாரம் போன மாதிரி போயிட்டு வருவாங்க அப்படி ஒரு வாட்டி போகும்போது அந்த போதகர் ஐயா வீட்டுல வந்து இவங்க வந்து பணம் திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜமீன்தார்கள் வந்து இவரை குற்றம் சாட்டுவாங்க அப்போ வந்து அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனாலும் வீட்டுக்கு போய் அவங்க ஃபேமிலியா பிள்ளைங்க அப்புறம் அண்ணம்மாள் அவங்க ஒய்ஃப் பேர் அண்ணம்மாள் அவங்க எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவாங்க ப்ரேயர் பண்ணிட்டு தூங்கியிருப்பாங்க அப்போ வந்து என்னன்னா அவங்க வீட்டை சுத்தியும் சிறுத்தைகள் எப்பவுமே அலைஞ்சிட்டே இருக்குமா அவங்க வந்து தூங்கிட்டு காலையில் எழுந்து பார்க்கும்போது சிறுத்தை கால் தடமா அந்த அவங்க பிளேஸ்ல ஃபுல்லாவே இருக்குமா அந்த சூழ்நிலையும் ஆண்டவர் வந்து அவங்க பாதுகாத்து வந்தாங்க எதனால அப்படின்னா அவங்க வந்து ஆண்டவரை பற்றி இருந்ததுனாலே அவங்க ஜெபித்ததுனாலேயும் தான் அதனால
அவங்க வந்து பாதுகாப்பா இருந்தாங்க. அப்போ வந்து அந்த பணம் திருடு போச்சுன்னு சொன்னாங்கல்ல, அந்த போதகருக்கு அன்னைக்கு நைட்டு என்ன வரும் அப்படின்னா தரிசனம் வரும். அதாவது யார் பணத்தை திருடினாங்களோ அந்த காட்சி அப்படியே அந்த போதகருக்கு தரிசனமா வரும். அப்போ வந்து அவர் ரொம்ப மன கசந்து அழுவாரு. ஐயோ நம்ம நல்ல தெய்வ மனிதர், நம்ம குச்சி சாட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்படுவாரு. அடுத்தலாம் உடனே கூப்பிட்டுருவாரு. கூப்பிட்டு சொல்லுவாரு, அதாவது நேத்து வந்து எனக்கு இப்படி தரிசனம் ஆயிருக்கு, நீங்க வந்து உண்மையா இருந்ததுனால எனக்கு வந்து ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லுவாரு. சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். உடனே அப்புறம் வந்து அந்த பலியன் என்ன மக்களும் அவர் நல்லா ஏற்றுக்கொள்வாங்க, எல்லாரும் நல்லபடியா இருப்பாங்க. அப்பவும் அவர் வந்து மூலிகை கண்டுபிடிக்க போவார். மூலிகை கண்டுபிடிக்க போகும்போது அவர் செருப்பு போட்டிருக்க மாட்டார்ல, அதனால விஷமுள் வந்து அவர் காலில் குத்திரும். காலில் குத்தினா ரொம்ப சிக் ஆயிடுவாரு. பலவீனப்படும் போது அவர் ஊர் கல்வலை, அதனால அது கிட்ட இருக்கிற நாசரேத் அப்படிங்கிற ஊர் லூக்ஸ் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க வந்து அவரை சேர்க்கிறாங்க. மோசஸ் உண்மையா இருந்த மாதிரி நம்மளும் அப்போ உண்மையா இருந்து ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்தணும், நல்லா ப்ரேயர் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். அது போக எல்லாத்தையும் விட நம்ம வந்து எல்லாருக்கும் முன்மாதிரியாகவும் உண்மையா இருக்கணும். சரியா குட்டீஸ், ஓகே நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன், பை பாய். மிஸ்பா, எனக்குலாம் டிராயிங் வரைய சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் பாரு இப்போ ஒரு அவங்க டிராயிங்கும் வரைஞ்சி அதில் ஒரு ஸ்டோரியும் சொல்லி அதில் கடைசியில் அப்படி என்ன தான் வரைய போகிறாங்க, என்ன தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே இருக்கிறதுல எனக்கே இப்போலாம் டிராயிங் வரைய இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டுன்னு பார்த்துக்கோயேன். எனக்கும் அப்படி தான்க்கா, எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்ம குட்டீஸ்க்கும் பிடிச்சிருக்கோம். இன்றைக்கு என்ன டிராயிங் வரைய போகிறாங்க, அதில் என்ன ஸ்டோரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு டிராயிங் செக்ஷன். ஒரு ஊரில் ஒரு காக்காவும் ஒரு சிட்டுக்குருவியும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். ரெண்டு பேருக்கும் ஒரு வீடு கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசையாம். அதுக்காக காக்கா என்ன பண்ணுச்சு தெரியுமா, அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீடுகள்லாம் வைக்கோல் இருக்கும்ல, அதையெல்லாம் தன்னுடைய அழகால் கொத்தி திருடிட்டு வந்துச்சான். ஆனால் சிட்டுக்குருவி அடுத்தவங்க பொருளை திருடக்கூடாது அப்படின்னு குட்டாக இருந்துச்சான். கொஞ்ச நாளில் காக்கா கிட்ட நிறைய வைக்கோல் வந்துருச்சு. உடனே காக்கா தங்கிட்டு இருக்கிற வைக்கோலெல்லாம் வச்சு அழகான ஒரு கூடு ஒன்று கட்டிச்சான். காக்கா அழகாக வீடு கட்டியிருக்கிறத பார்த்து சிட்டுக்குருவி ரொம்ப ஏக்கத்தோடு பார்த்துச்சான். தனக்குன்னு ஒரு கூடு இல்லையேங்கிற வருத்தத்தோடு பறந்துட்டு போயிட்டே இருந்துச்சான். அப்போ செங்கல் இருக்கிற ஒரு அங்கிள் வீட்டை பார்த்துச்சான். அப்படியே சருன்னு கீழே இறங்கி அந்த அங்கிள் பக்கத்தில் போய் நின்றுச்சான். சிட்டுக்குருவி அந்த அங்கிள் சிட்டுக்குருவியை பார்த்தாராம். அந்த சிட்டுக்குருவி ஏதோ ஏக்கத்தோடு இருக்குன்னு அந்த அங்கிள் கவனிச்சாராம். உடனே அந்த அங்கிள் சிட்டுக்குருவியை பார்த்து, நீ ஏன் கவலையாக இருக்க, நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டாராம். உடனே சிட்டுக்குருவி சொல்லிச்சான், எனக்கு வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் செங்கல் வேணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, செங்கல் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுச்சான். ஓ தாராளமாக தரேன், நீ அதுக்கு பதிலாக செங்கல் செய்கிற மண்ணை கொஞ்சம் மிதிச்சு தரியா அப்படின்னு அந்த அங்கிள் கேட்டாராம். சிட்டுக்குருவியும் ஓகே சொல்லிச்சான். அது தன்னோட சின்ன கால்களால் அந்த மண்ணை நல்லா மிதிச்சு கொடுத்துச்சான். ஹாப்பியான அந்த அங்கிள் என்ன பண்ணாராம், சிட்டுக்குருவிக்காக குட்டி குட்டியாக 50 செங்கல்களை ரெடி பண்ணி கொடுத்தாராம். அந்த சிட்டுக்குருவியும் தன்னோட குட்டி அழகால் ஒவ்வொரு செங்கல்லாக தூக்கிட்டு போய் அதுக்காக ஒரு அழகான வீடு கட்டிச்சான். கொஞ்ச நாளில் ஒரு புயல் வந்துச்சான். அந்த காக்காவோட வீடு, அதாவது அது திருடி கட்டின அந்த வைக்கோல் வீடு பறந்து போயிருச்சான். ஆனால் அந்த சிட்டுக்குருவி உழைச்சி கட்டின அந்த செங்கல் வீடு பத்திரமா இருந்துச்சான். இந்த கதையிலிருந்து நாமளும் அந்த உழைப்பும் அறிவும் இல்லாத காக்கா மாதிரி இருக்கக்கூடாது, அந்த சிட்டுக்குருவி மாதிரி நல்லா உழைக்கணும், அதே மாதிரி அறிவோடு இருக்கணும். அதே மாதிரி இருந்தால் தான் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஓகேவா குட்டீஸ்? மிஸ்பா, இந்த டைமில் நீ எப்போவுமே டயர்டாயிருவ, நம்ம குட்டீஸும் டயர்டாயிருவாங்க, அதுக்காகவே நம்ம இதை ஒரு சாங் கற்றுப்போம் அப்படி தானே. அதே மாதிரி இன்றைக்கு ஒரு சாங் கற்றுக்க போகிறோம். போக்கிட்ட வராதே, தூர 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 போக்கிட்ட வராதே, ஏசப்பா பிள்ளை நான் நில்லு சதானே, சிலுவையிலே சூனை ஜெயித்து விட்டாரே, தூர 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 போக்கிட்ட வராதே, தூர 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 போக்கிட்ட வராதே.